இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா, காக்கா வந்து பாட்டி வந்து வடை சுட்டுச்சு. ஒரு காக்கா வந்து அந்த வடை எடுத்து போய் மரத்தில் உட்காந்துச்சு. அந்த இடத்துல ஒரு நரி வந்துச்சு. ரெண்டுத்துக்கும் தேவை வந்து பசி தான். அதுக்கும் பசி வேணும், இதுக்கும் பசி வேணும். ஆனால் வந்து பாட்டிக்கு வந்து வடையை எடுத்துட்டு போனார். அதுக்கு வந்து மடையை எடுக்கக்கூடாது, ஏன்னா அது வந்து காசுக்கு வியாபாரம் பண்ணுறது. அந்த வடையை வந்து ஒரு காக்கா தூக்கிட்டு போச்சுன்னா அதுக்கு பாட்டி வருத்தான். இப்போ அந்த இடத்துல வந்து நரி வந்துச்சு, அதுக்கும் வடை தேவைப்படுது. ஆனால் பாட்டி உஷாராகி நரியை வந்து எடுக்கணும் ஆக்கிடுச்சு. அப்போது இருக்கிற ஒரு வடையை வந்து காக்கா தூக்கி மரத்தில் உட்காந்துச்சு. ரெண்டு பேரும் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்காத நரி. யாருக்கோ ஒரு வடை வேணும், அப்போ யாரோ ஒரு சாப்பிடணும். அப்போ அந்த புத்திசாலத்தை பயன்படுத்துறது என்ன பண்ணுச்சு, காக்காட்டை வந்து, காக்கா நீ ரொம்ப அழகாக இருக்கிற, உன் குரலில் வந்து ஒரு பாட்டு பாடினா, நீ ரொம்ப அழகாக பாடுற அப்படின்னு காக்காவுக்கு வந்து அறிவு இல்லை. அது என்ன நினச்சி, ஓ நம்மளை வந்து புகழ்ந்து பேசுகிறான், அது நரி வந்து புகழ்ந்து பேசுறது சொல்லி காக்கான்னு கற்றுச்சு. அப்போ வடை வந்து காக்காவில் வடை வந்து வாயிலுக்கு வடை வந்து கீழே வந்துச்சு. உடனே நரி வந்து தூக்கிட்டு ஓடிச்சுங்கிற கதை. இதை வந்து எச் ராமகிருஷ்ணன் ஒரு எழுத்தாளர் என்ன பண்ணாரு, இதை மாற்றி சொன்னார். இது மாதிரியே கதை சொல்லணுமா, வேற மாதிரி கதை சொல்ல வேணாமா அப்படின்னு வந்து மாற்றி சொன்னார். அப்போ நரி வந்து காக்கா நம்ம அழகாக இருக்க, நம்ம குரல் வந்து ஒரு பாட்டு பாடும்போது காக்கா நான் நினச்சி நான் பாடுறேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி அதை எடுத்து அந்த எடை வடை எடுத்து காலில் வச்சுட்டு காக்கான்னு கற்றுச்சு. இப்போ வடை உழுவில் ஏமாந்து போனார் நரி அப்படின்னு கதையை கொஞ்சம் ஒரு எபிசோடு வந்து நகர்த்துறாரு. அடுத்த கட்டத்தில் நகர்த்துறாரு. இது ஒரு புதுமையான ஒரு கதை நகர்த்துறாரு. இப்படி நம்பி நம்பிட்டு போயினா தான் அது ஒரு தொடர் கதையாக புரிஞ்சுங்களா. அது மாதிரி வந்து இந்த கதையில் படித்தாதான் நமக்கு வந்து தெரியும், அவ்வளோதான் நமக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய படிக்கிற வசதி நிறைய இருக்குது, நிறைய ஃபிலிம் பார்க்குற வசதிலாம் நிறைய இருக்குது. ஆரம்பத்தில் போனவங்க எல்லாமே இப்போ நம்ம பாக்கியராஜ் சொன்ன மாதிரி இந்த மாதிரி எக்ஸிபிஷன் ஒரு கதை எடுத்துட்டு டேரக்டராக இருக்கும்போது அங்கே உட்காந்து பேசுகிறவங்க பார்த்திங்கன்னா மிகப்பெரிய டேரக்டர் ஆகிட்டாங்க, மிகப்பெரிய இப்படிலாம் பேசுகிறாங்களே, இதெல்லாம் ஒரு சிறந்த படமாக இருக்குது, நம்மளால் இருக்க முடியாதுன்னு தானே தயார்படுத்திக்கிறார். எப்படிலாம் பயன்படுத்துகிறோம், எப்படிலாம் இருக்க பண்ணும்போது அவர் புக்கை எடுத்து படிக்கிறார். அது படிக்கும்போது தான் அவங்க பெஸ்ட் டேரக்டராக வராங்க. அவங்களோட ஓவன் மைண்டை வந்து கொஞ்சம் அந்த கொஞ்சம் தூக்குறது, ஒரு நாலு பிள்ளைய கோலத்தை வந்து எட்டு பிள்ளைய கோலமாக்குறது ஓகேங்களா. அது மாதிரி தான் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது தான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு குழப்பம், அதெல்லாம் தெரியாது. சமையல் கலையில் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை ஒன்று பண்ணும்போது தான், ஓ இதில் வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்காங்கும்போது தான் நீங்கள் கற்றுக்க முடியும். வெறுமனியாக வந்து சாதம் குழம்பு சாதம் குழம்பு வச்சுட்டே இருந்தாலும் உங்களுக்கு வந்து சாதம் வந்து டெய்லி அதே சாப்பாடு அதே சாதம் உங்களுக்கு போர் அடிச்சிடும். அப்போ அதே ஒரு அரிசி மாவை வந்து இட்லி சுட்டாங்க, அதே ஒரு பணியாமல் சொல்கிறாங்க, அதே வந்து ஒரு முழுக்கா சொல்கிறாங்க, இப்படி பல விதமான விஷயம் வந்தால் தான் நம்ம வந்து வாழ முடியும். காலையில் சாயந்தரம் ஒரே பேண்ட் ஷர்ட்டை போட்டுகிட்டே தான், டெய்லி இன்னைக்கு ஒரு சட்டை நாளைக்கு ஒரு சட்டை ஒரே பேண்ட் ஷர்ட்டை போட்டு வாழ்க்கை போர் அடிச்சிடும், வாழ்க்கை வந்து போர் அடிச்சிடும். அப்போ வந்து டிசைன் டிசைனாக வெட்டி வெட்டி தைக்கணும், இந்த ட்ரெஸ்லாம் நாளைக்கு வேற ஒரு ட்ரெஸ், இந்த ட்ரெஸ்ல நாளைக்கு ஒரு ட்ரெஸ், ஒரு கடைக்கு போனால் வேற ஒரு ட்ரெஸ். ஏன் நம்மகிட்ட பேண்ட் ஷர்ட் இருக்கா, நிறைய இருக்குது, 30-40 ட்ரெஸ் வச்சுருப்பான். இருந்தாலும் ஏன் மேலே மேலே தீபாவளி பொங்கல் அதை வந்து ட்ரெஸ் வாங்கிட்டுருக்கோன்னா தன்னை புண்ணப்படுத்திக்கிட்டே இருந்தால் தான் வாழ பிடிக்கும். இல்லை சொன்னால் போர் அடிச்சிடும். ஒரு டூ வீலர் இருக்கா, ஒரு 6 மாதம் அதை விற்றுணும், வேறு ஒரு வண்டி வாங்கினா தான் போர் அடிக்கும். ஒரு செல்ஃபோன் இருக்குதா, பழைய இந்த ஃபோன் விட்டுட்டு இன்னொரு விட்டுட்டு போனாங்கன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கலாம், ஒரே ஃபோனு ஒரே வாழ்க்கை ஒரே சாப்பாடுனா வாழ்க்கை போர் அடிச்சிடும். அப்போ தன்னை வந்து நீ உங்கள்கிட்ட ஒரு கதை வந்து அது இருக்குன்னு வச்சிங்களா, நீங்கள் பெஸ்ட்டு கதை கதைன்னு நினச்சிட்டே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் நிறைய ஷார்ட் ஃபிலிம் நிறைய இதெல்லாம் நீ பார்க்க பார்க்க தான் வந்து உங்களுக்கு வந்து எது பெட்ரு, ஓ இதோட இருந்தால் நல்லா இருக்குது, இதுவும் நல்லா இருக்குது, இதுவும் நல்லா இருக்குன்னா இந்த இது மட்டும் கிடையாது. இப்போ பார்த்த ஸ்டார்ட் பண்ணி மட்டும் இல்லை, நிறைய இருக்குது, நிறைய நிறைய பல்வேறு விஷயத்தில் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு தாட் வரும், எனக்கு ஒரு தாட் வரும், உங்களுக்கு ஒரு தாட் வரும், அவங்களுக்கு ஒரு தாட் வரும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா இருக்கும். ஒரே மாதிரி மனுஷனை வந்து ஏற்று வந்து படைக்கலை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியாஸ், ஒவ்வொரு இது இருக்கும். உங்களுக்கு சம்மின் குழம்பு பிடிக்கும், உங்களுக்கு வந்து சாம்பார் பிடிக்கும், ஒருத்தருக்கு சார் பிடிக்கிறதுக்கு முன்னாள் பிடிக்காது, இந்த மாதிரி நிறையா இருக்குல்ல. அது மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ கற்றுக்கிட்டால் தான் நீங்கள் வந்து இப்போ ஜனரஞ்சகம், அதாவது சினிமாவில் ஜனரஞ்சகத்துக்கு போகிறது எல்லா மக்களும் விரும்பணும். முதல்ல நம்ம படத்தை வந்து நம்மளே ரசிக்கணும். நமக்கு இப்போ நம்ம எடுத்த சாப்பிட்டு நமக்கே நல்லா இருக்குதா, நமக்கே இதாகதா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போல போட்டு காட்டணும். கரெக்டே, நீ வந்து சஸ்பென்ஸ் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் ஆனால் சிரிப்பு தான் தான் வரல, திருப்பிங்க வரலையே அப்படின்னு நமக்கு நம்ம வந்து அது ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கோம், நம்ம வந்து அது சரியாக இருக்குன்னு இருக்கோம். சஸ்பென்ஸ் படம்னா அது வந்து உங்களே சஸ்பென்ஸாக இருக்கணும், ஆஹா சூப்பராக இருக்கா அப்படின்னு. அப்போ அது மாதிரி
என்ன ஃபிலிம் எடுத்துருக்கீங்களோ அதோட மோட்டிவ் அதோட இதை வந்து மக்களுக்கு சேர்த்தாகணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் சில படங்கள் உதாரணம் சொல்கிறேன், அப்போ தான் பிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் படத்தில் பல சினிமா வந்து வந்து நம்ம வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் வந்து நம்ம அங்கேருந்து நம்ம வளர்ந்துருக்கோம், அங்கே அவங்க தான் வந்து நம்ம முன்னோடி. அதுலேயே வந்து சயின்ஸ் இது ஒரு சயின்ஸை வந்து அவங்க வந்து கலையை வந்து அதோட ஆட் பண்ணாங்க. அதுலேருந்து அதிலே அதை அதை சொல்கிறது மாதிரி இது உள்ள தமிழ் படத்தை சொல்லியிருந்தால் அப்புறமா அந்த அது போகலாம். அதுலேருந்து தான் நம்ம கற்றுக்கிட்டோம், வேலை அதுலேருந்து கற்றுக்கிட்டோம்.